திருச்சி மேற்கு தொகுதியில் களத்தில் இருக்கும் வேட்பாளர்கள் யார் என்று பார்த்துவிடலாம் அஇஅதிமுக சார்பில் பத்மநாபன் கே என் நேரு களமிறங்கி இருக்கும் தொகுதி ஸோ திமுகவின் சார்பில் திரு கே என் நேரு திரு அப்துல்லா ஹசன் அமமுகவின் சார்பில் திரு வினோத் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு அபுபக்கர் சித்திக் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் களத்தில் நிற்கிறார்கள் இந்த திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் இதுவும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி முந்தி செல்வது யார் என்று பார்க்கலாம் முன்னதாக மக்களின் வாக்கு எதன் அடிப்படையில் தொகுதி வேட்பாளருக்கு தான் அதிகமான வாக்குகள் முதல்வர் வேட்பாளர் இருபது என்பதற்கு நான்கு விழுக்காடு பணத்திற்கு இருபத்தி நான்கு விழுக்காடு வாக்குறுதிகளுக்கு ஆறு புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு திருச்சி மாவட்டம் திருச்சி மேற்கு தொகுதியில் முந்தி செல்வது யார் பார்க்கலாம் அஇஅதிமுக முப்பத்தி ஐந்து விழுக்காடு திமுக நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு அமமுக நான்கு நாம் தமிழர் ஐந்து மக்கள் நீதி மையம் ஆறு என்ற அடிப்படையில் முறைய அந்த விழுக்காடுகளை பெற்றிருக்கிறார்கள் ஒரு பெரிய வித்தியாசம்தான் இங்கேயும் முப்பத்தி அஞ்சு எங்க இருக்குது நாற்பத்தி ஒன்பது எங்க இருக்குது என்ன இவ்வளவு பெரிய வித்தியாசத்துக்கு கே நேரம் காரணமா கண்டிப்பா பதினான்கு விழுக்காடுகள் அதிகம் ஒரே வாரத்துல தினேஷ் முடிச்சு விட்டார் சோ பொறுத்தளவுள்ள திமுக ஒரு வலிமையான தலைவர் அது நாம தொகுதியை ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவர் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சோ கே நேரு பதினான்கு விழுக்காடுகள் அதிகமாக பெற்று திருச்சி மேற்கு தொகுதியில் முந்தி செல்கிறார்